என்ன பண்ண சொல்லு. அவர் சொல்லிட்டாங்க உனக்கு ஏதாவது பண்ணலாம். இல்ல நீங்க என்ன பண்ணனும்ன்றது ஒருத்தங்க சொல்லுவாங்க. நீ முதல்ல லவ்வா சொல்லு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான். சரி எந்திரு. நான் உட்கார்ந்து தான் இருப்பேன். என் கால் நிக்க மாட்டேங்குது. அதுக்கு எனக்கு தெரியாது. நான் கால் தரையில இருக்கேன்மா. ஏய் நீங்க நான் என்ன வேணா பண்ணலாம்ல. நான் உட்கார்ந்து தான் இருப்பேன். நீங்க உட்கார்ந்தா நீங்க முட்டி கூட போலாம் சார். சரி அவர் கால் நிக்க மாட்டேங்குது. கரெக்ட்டா? அவருக்கு உட்காரணும் அவ்வளவுதானே. இப்போ நான் டாஸ்க் தரேன். அழகா அவ கால் கிட்ட உட்கார்ந்து அவ காலுக்கு மருதாணி போட்டுடு. ஆஹா. இந்த வேலைய நீங்க பாத்துறீங்க. நன்றிமா. ஐம் ரெடி. சரி பிடி. ஏபிசிடி எழுத போறான். டிசைன்லாம் போடுறான். பிராக்டிஸ் தான். பாஸ் எத்தனை பேர் போட்டிருக்கோம் அதெல்லாம் புதுசா. ஏய் அதெல்லாம் நெயில் பாலிஷ் போடுவாங்க. ஓ டென்ஷன். நான் பாத்துறேன். சின்ன வயசுல மீன் வரைஞ்சி சீ வரைவோம்ல. கடல் வரைஞ்சிட்டு இருக்கா? இப்பதான் மீன் வரைவோம். அட ஹார்டின் போட்டு அம்பு உடனே. முடிஞ்சுப்பாப்பரையா ஐயா இது நீங்க பொழிஞ்சீங்க இல்லையா உங்க காதல இதை எங்கேயோ பார்த்தாம இருக்குன்னு நானும் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க ஐயா இதுதானே அது. ஐயா இங்க பாருங்க ஐயா. ஆமா ஐயா. இன்னைக்கு இந்த எதிர்நீச்சல் கலாட்டால உலகத்திலேயே முதல் தடவையா மருதானிலேயே செருப்பு தைச்சு போட்டவரை நம்ம கருவாங்க. நீ ஒரு ஆர்டிஸ்ட். நீங்க எப்பயா என் காலை பாத்தீங்க? உன் காலை பார்க்கல. அவன் காலை பாத்தீங்களா? இல்ல உன் காலை பாத்தீங்களா? அங்கேயே பாத்துட்டு அங்கேயே பாத்துட்டீங்க. ஆனா உண்மையாவே ஆனா வந்து கதிர் வந்து இவ்வளவு பொறுமையா உட்கார்ந்து அது என் கால் கிட்ட உட்கார்ந்து மருதாணி போட்டது பெரிய விஷயம் தான். தேங்க்யூ. சந்தோஷமா நந்தினி. நீங்க சந்தோஷமா? ஓகே. சோ நீங்களே கூட்டிட்டு போங்க ஐயா.